சரியாய மொக்கையை போடுவார். சரியான மொக்க இருக்க முடியல, சரியான தூக்கம் பார்த்தேன். உன்னை பார்த்து எனக்கு தூக்கம் வந்துருச்சு. இல்லாட்டாலும் நீங்க முடிச்சிருந்து மெசேஜ் கேட்டுருவீங்கல்ல? அது கஷ்டம்தான். சரி பைக் எடு போவோம். இந்த ஊழியக்காரரு மெசேஜ் சூப்பரா கொடுக்கறாருல. ஆமா, ரொம்ப நல்லா பேசுறாரு. அக்கனியா இருந்துச்சுல. இந்த ஊழியக்காரருக்கு தீபங்கிற பேருக்கு முன்னாடி தீபொறை தீபன்னு பேர் கொடுக்கலாம்ல? ஆமாமா, பொருத்தமா இருக்கும். உன் ட்ரெஸ் சூப்பரா இருக்கடி. அப்படியா? தேங்க் யூ. என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டா? அதுதான் நீ கிறிஸ்மஸ்க்கு போட்டுட்டு வந்தப்பவே சொல்லிட்டேனே. கீதா, உன்னோட ட்ரெஸ் ரியலி சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இன்னைக்கு அந்த ஊழியக்காரர் கொடுத்த மெசேஜ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ குணசாலி, உனக்கு அப்படிதான் இருக்கும். வசனத்தை கரெக்டா போதிச்சீங்க. இப்படித்தான் பேசணும். சரியா சொன்னீங்க. அண்ணே, வீட்டுக்கு போமனே? இரியா, ஊழியக்காரரை பாத்துட்டு போயிடுவோம். ஆ சரிண்ணே. என்னத்தை கேட்க போறாரு? அது நீங்க கேக்குற கேள்வியை பொறுத்து இருக்கியா? இன்னைக்கு நீங்க எவ்வளவு நேரம் ஜபம் பண்ணீங்க? இந்த கேள்வியை நான் எதிர்பார்க்கலையே. வெளியனா போய் சொல்லிருக்கலாம். இப்ப சர்ச்சில் எல்லாம் நிக்கிறோம். இன்னைக்கு பிரதர் எழும்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க 10 நிமிஷம் ஜபிச்சிருப்பேன். நான் கரெக்டா 1 மணி நேரம் ஜபிக்கிறேன் ஐயா. நான் 1/2 மணி நேரம் ஜபிச்சிருப்பேன். நீங்கலாம் 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ். அதாவது ஆண்டவர் நமக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை கொடுத்துருக்காரு. அதுல நாம கிறிஸ்தவங்க 1 மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டாமா? அவர் கூட நாம 1 மணி நேரமாவது செலவு பண்ணக்கூடாதா? அது சரிதான் பிரதர். ஆமையா, இனிமே நானும் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன் ஐயா. நானும் ட்ரை பண்றேன் பிரதர். நானும் ட்ரை பண்றேன் பிரதர். என்னம்மா நீ ஒண்ணுமே சொல்லாம நிக்கிற? எனக்கு 1 மணி நேரம் கொடுக்க முடியாது பிரதர். என்னம்மா நீ ஒரு ஆவிக்குரிய புள்ள, இப்படி பேசுற? நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் நாள் முழுக்க ஜபத்துல கழிக்க விரும்புறேன். ஆண்டவருக்கு 1 மணி நேரம் மட்டும் கொடுக்க விரும்பல. அது எப்படிமா சொல்ற? நான் நாள் முழுசும் தேவனோட ஐக்கியமாக விரும்புறேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். பாருங்கள், இயேசுவானவர் நம்முடைய சாபம் முறிக்கப்பட, பாவங்கள் மன்னிக்கப்பட, நம்ம சுகமான நிம்மதியான வாழ்க்கை வாழ, நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து நமக்குள்ள வாசமாக இருக்காரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி என்னோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் அப்படி இருக்கும்போது நான் கிளாக்க பார்த்து பார்த்து 1 மணி நேரத்துக்கு குறைவா ஜபம் பண்ணி குற்ற உணர்வோடையும், 1 மணி நேரத்துக்கு அதிகமா ஜபிச்சு பெருமையோடையும் இல்லாம நாள் முழுசும் அவருடைய பிரசன்னத்திலேயே வாழ விரும்புறேன். நான் இயேசுவை ரொம்பவே நேசிக்கிறேன். ஐ லவ் ஜீசஸ். நானும் இயேசுவானவரை போல பிதாவோட ஒன்றுத்திருக்க தான் விரும்புறேன். நான் இப்ப வீட்டுக்கு போய் அவரோட பேசதான் போறேன், அதாவது ஜபம் பண்ண போறேன். ஸ்தோத்திரம்.